அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிநேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 17 முதல் சூரியன் விபரீத ஆட்டம் ஆரம்பம், இது தெய்வம் எடுத்த முடிவு, இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சஞ்சரித்து வந்த, அதுவும் முழு ஆட்சி பலத்தோடு சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரன் புதன் கேதுவோடு இணைகிறாரு. கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறாருங்க. அதே போல் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா மீன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்தவரை சூரியன் இந்த உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்லாம அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பெயரும், 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன். மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு, இந்த குதிரைகள் பூட்டிய தேரை. ஒட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி. 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன். மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வார். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு, இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு. சூரியனின் ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ரதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தராணியம் தட்சியானியத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியனின் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும். கோதுமை மாவால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை வசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும். வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெள்ளம் படைக்கலாம். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம். ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதே போல் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் தரும் கிடைக்கும் என்கின்றார்கள். நவகிரகங்களின் செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரகங்கள் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களுடைய தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. எதிரிகள் புடை சூழ வந்தாலும், துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கிறாரு.
அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அதிகாலையிலிருந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும். பின்னர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும். இவ்வாறு ஐம்பூதங்களின் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூர்ண அருளாசி கட்டாயம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைக்கு ஆட்சி பலம் இழந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் இக்காலகட்டங்களில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன் கவலைகளும் குடும்பத்தில் ஒற்றுமையின்மையும் முயற்சிகளில் ஏற்படும் தடங்களும் மனதில் விரக்தியை உண்டு பண்ணுங்க. கைப்பணம் எங்கே போயிட்டு என்று அதிசயிக்கும் வண்ணம் ஏதாவது ஒரு வகையில் பணம் விரயமாகி கொண்டே இருக்குங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்குங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைவதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டுங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவரை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. சனி பகவானுடைய வக்ரகதியினால ஏற்படும் ஆரோக்கிய குறைவு அலுவலக பணிகளிலிருந்து சில நாட்கள் ஓய்வில் செல்லலாம் என விளையுங்க. காரணம் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனதில் தயாரிக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறையும். மன நிம்மதி பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் செல்வதாலும் ஏழரை சனி காலம் நடைபெறுவதாலும் வேலை பார்க்கும் இடத்தில் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியங்க. உயரதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு குறிக்க வேண்டுங்க. சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளையோ அல்லது உயரதிகாரிகளை பற்றியோ பேசாமல் இருப்பது மிகவும் அவசியம். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் தாங்கள் சேரப்போகும் நிறுவனம் பற்றி நன்கு விசாரித்து அதன் பிறகே அந்நிறுவனத்தில் சேர வேண்டுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் குறையுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று உயர்வதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க. சந்தை நிலவரம் திடீரென்று மாறுவதால் உங்களுடைய பொருட்களுடைய விலைகளை முன்கூட்டியே நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படுங்க. புதிய கிளைகள் திறப்பதை தற்போதைக்கு ஒத்தி போடுங்க. ஏற்றுமதி துறையினர் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்க்க வேண்டுங்க. இல்லாவிடில் பணத்தை இழக்க வேண்டியிருக்கும். குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் சற்று குறைவான வருமானமே கிடைக்குங்க. கடன் வாங்காமல் சமாளிக்க முயற்சி செய்யுங்க. இதை ஏன் குறிக்கிறோம் என்றால், இப்பொழுது வாங்கும் கடன் மென்மேலும் வளரும் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கடன் வாங்காமல் சூழ்நிலையை கூடுமான வரைக்கும் சமாளிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்குவது நல்லது. முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில்களுக்கு சென்று நவகிரக சூரிய பகவானை வலம் வந்து வணங்குவது என்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.